ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் கவி பேசுகிறேன் இன்றைக்கி மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பிஎஸ்சிஎம்எஸ்சிராக்டிகல் அண்ட் ட்ரைனிங் எஸாமினேஷன் டேட் அனௌன்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு உண்டான தான் இன்னைக்கு நம்ம செக் பண்ண போகிறோம் வளர்க்கும் போல கூகுளில் எம் கே ஓன் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க வழக்கம் போல் நோட்டிஃபிகேஷன் அதில் வியூ ஆள் கொடுத்தோம்னா மொத்த நோட்டிஃபிகேஷன் ஒரே பேஜில் நம்மளுக்கு ஷோ ஆகும் பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அண்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பத்தொம்பது சி பதினெட்டு சி பேட்ச் அண்டு அரியர் ஸ்டூடண்ட் அவங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக நேற்று வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு பப்ளிஷ் ஆகிருக்கு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல ஏன்னா நிறையா பேர் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணாமலே எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் எக்ஸாம் அட்டன்ட் பண்ணலாமா நான் இப்போ ஃபீஸ் கட்டலாமான்னு இந்த கேள்வி கேட்குறீங்க ஸோ அப்பப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மதுரை காமராஜெட் யூனிவர்சிட்டி வெப்போர்ட்டில் ஒன் வீக்குக்கு ஒன் டைம் ஆகுது ஒரு தடவை செக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணாமல் இருக்கலாம் இல்லைனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுக்குண்டான டீட்டலும் உங்களுக்கு வழங்கப்படும் அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க பிஎஸ்சி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வேணும் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பல்கலை நகர் அண்டு மதுரை சிட்டி சென்ட்ரட்ஸ் கெமிஸ்ட்ரி டிடிஇ எம்கேயூ ஸோ டேட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அண்ட் எக்ஸாம் ஷெடியூல் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஸோ ப்ராக்டிகல் ட்ரைனிங் எப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்போ அந்த டேட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க நீங்கள் நோட் பண்ணி பார்த்துக்கங்க அதில் என்னென்ன நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரில் ஃபஸ்ட்டு ஃபோர் டிஜிட் மட்டும் தான் முக்கியம் அதுக்கு அதுக்கப்புறம் இருக்கிற நம்பர்ஸ் வந்து தேவையில்லை அந்த ஃபஸ்ட்டு ஃபோர் டிஜிட்டை வச்சு தான் நீங்கள் வந்துட்டு அவங்க என்ன மாதிரி செமஸ்டராக நாம்ஸ்டர் என்னங்கிறது இது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு சி பேச் அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அதில் கொடுத்துருக்காங்க ஸோ பிஎஸ்சி எம்எஸ்சிக்கு தனித்தனியாக ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் அண்ட் ப்ராக்டிகல் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் கம்பல்சரி அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ட்ரைனிங் கம்பல்சரி அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க அதில் இன்செக்ஷன் பார்த்தீங்கன்னா வேனூ அட்ரஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேனு ஆஃப் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அண்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் அண்ட் கெமிஸ்ட்ரி லெபார்டரி மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி நகர் நாகமலை புதுக்கோட்டை மதுரை உங்களுக்கு யூனிவர்சிட்டிலாம் வச்சிருக்காங்க ரெண்டாவது அட்டெண்டன்ஸ் ஃபார் த ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் ஃபார் கம்பல்சரி நீங்கள் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் அட்டன் பண்ணாமல் ப்ராக்டிகல் எக்ஸாம் மிஷன் டேரக்டாக அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ப்ராக் கல் கிளாஸஸ் கண்டிப்பாக அட்டன்டெண்ட் பண்ணுங்க அதுக்குண்டான டைம் டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க அண்ட் தோ ஸ்டூடெண்ட்ஸ் ஊபே ஆல்ரெடி பெய்ட்டு த ப்ரிஸ்கிரைப்டு ட்யூஷன் எக்ஸாம் ஃபீஸ் அண்ட் டிடி அலோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பல்சரி ஃபீஸ் வந்து பே பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் நீங்கள் கம்பல்சரி நோட் பண்ணிக்கங்க ஸோ இன்செக்ஷன் எல்லாமே கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோங்க ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் கம்பல்சரி அட்டன் பண்ணிவிட்டு தான் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ டேட் அண்ட் எல்லாமே தெளிவாக பார்த்துக்கணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைம் டேபிள் எப்போவுமே ரிலீஸ் பண்ண உடனே ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கங்க செல்ஃபோனில் இருக்குது மெயிலில் இருக்குது ஆன்லைனில் இருக்குன்னு அப்படின்னு நான் சால்ட்டை விட்டுறாதீங்க இன்றைக்கி வரைக்குமே டைம் டேபிளை செக் பண்ணாமல் எக்ஸாம் எழுதாமல் நிறைய பேர் இன்னுமே எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் இந்த மாதிரி மிஸ்டேக் நடக்கக்கூடாது காண்டி தான் நம்ம இந்த மாதிரி நம்ம திரும்ப திரும்ப அதை சொல்கிறோம் ஸோ பிஎஸ்சி எம்எஸ்ச்சி கெமிஸ்ட்ரி ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அண்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன்டின் சி எயிட்டீன் சி பேச் அண்ட் அரியர் ஸ்டூடண்ட் அரியர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்க அனவுஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதை கவனமாக நீங்கள் வந்து பார்த்துக்குங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இதோடு முடிஞ்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு எக்ஸாம் வந்து கண்டினியூஸாக போய்கிட்ருக்கு யூஜிபிஜிக்கு எக்ஸாம் வந்து போய்கிட்டு இருக்குது ஸோ அதில் இன்னுமே நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிஸ்டேக்கில் இனிமே நீங்கள் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வீடியோவும் ரிலீஸ் பண்ணிட்டோம் இருந்தாலும் அவங்க இன்னும் அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேப்பர் வந்து எழுதி அட்டன் வச்சு அட்டாச் பண்ண சொல்லியிருக்கோம் அதில் நான் ரிஜிஸ்டர் நம்பர் எழுதலை நான் பேஜ் நம்பர் டோட்டல் பேஜ் நம்பர் எழுதலை இல்லை சப்ஜெக்ட் கோடு எழுதலை இல்லை நான் கொரியர் கவரை ரெண்டு எக்ஸாமும் ஒரே கவரில் வச்சு அட்டாச் பண்ணி நான் அனுப்பிச்சிட்டேன் இல்லைனா கொரியர் கவர் மேலே ரிஜிஸ்டர் நம்பர் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நான் எழுதாமல் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய பேப்பர் வேல்யூஷன் பண்ண மாட்டாங்க ஏன்னா இந்தியா ஃபுல்லாக மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி இருக்குது ஸோ எல்லாருடைய பேப்பர்ஸ் வரும்போது கரெக்டாக இருந்தாதான் செக் பண்ணி பேப்பரை பிரித்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க ஸோ அதில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அந்த பேப்பரை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அதனால் அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க நீங்கள் தொடர்ந்து கம்பல்சரி நம்ம வீடியோ செக் பண்ணிவிட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாருங்க அப்போ தான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே புரியும் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கவர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருங்க அந்த மாதிரி மிஸ்டேக்கை திரும்ப திரும்ப பண்ணாதீங்க மறுபடியும் எக்ஸாம் ஃபீஸ் கட்டிட்டு மூணு வருஷம் பண் பண்ண வேண்டிய கோர்ஸை நம்ம அஞ்சு வருஷம் மேக்ஸிமம் பண்ணுறோம் ஸோ அதனால் நம்ம கரெக்டாக இருந்தனால எந்த மிஸ்டேக்கும் நடக்காது நம்ம வீடியோஸை கண்டினியூஸாக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த மூ பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வரும் கேர்லெஸ்ஸாக பார்க்காதீங்க நம்ம வீடியோ கண்டினியூஸாக செக் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் கவி